குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ஈகிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு திரைப்படம். தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ் சப்டைட்டிலோட மால் திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுமே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஈகிள் திரை விமர்சனத்தை பார்க்கலாம். ரவி தேஜா, அனுபமா பரமேஸ்வரன், காவ்யா தஃபார் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் மில் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு ரூரலான ஏரியாவில் வந்து காட்டன் மில் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் போகக்கூடிய வண்டிகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், துப்பாக்கி, பீரங்கி குண்டுகள், அந்த ஆயுதங்களை எல்லாத்தையும் இவர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போய் சேர்த்து வைக்கிறாரு. இவர் ஒரு பெரிய குடலில் வந்து சேர்த்து வைக்கிறாரு. அதாவது காட்டன் மில் நடத்தக்கூடியவர் எதுக்காக இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறாரு, அது சிலர் இவரை தேடி வராங்க, ஈகளோட கோட்டை அது, அங்கே போனோம்னா நமக்கு பெரிய பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற, இவரை ஏன் தேடி வர்றாங்க, ஆயுதத்தை இவர் கடத்த வேண்டிய காரணம் என்ன, இதுக்கெல்லாம் விடை சொல்றது தான் இந்த படத்தோட, ஈகிள் படத்தோட திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட சண்டை காட்சிகள், ரவி தேஜாவோட நடிப்பு, அனுபமா பரமேஸ்வரனுடைய நடிப்பு, காவ்யா தஃபார் அவங்களுடைய நடிப்பு, மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸே ஒளிப்பதிவும் சண்டை காட்சிகளும் தான். அப்புறம் பாடல்களும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாப்பு டக்கு 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 டக்குன்னு ட்ராவல் ஆகுது, செகண்ட் ஹாப்பும் ஸ்பீடாக ட்ராவல் ஆகுது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து, தெலுங்கு ரசிகர்களுக்கு அதாவது மசாலா ரசிகர்களுக்கு, ரவி தேஜாவோட ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்பவே திருப்தி படுத்துகிற மாதிரி இருக்கும், பிடிக்கும். ஏன்னா தமிழ் ரசிகர்களுக்கு இந்த படம் பெரிய அளவில் பிடிக்குமாங்கிறது தெரியல. தமிழ் ரசிகர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். தெலுங்கு படம்னாலே ஆக்ஷன், மசாலா, ஃபைட்டு, பாட்டு தானே இருந்தாலும் இந்த படம் வந்து நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்காமல் தான் போகுது, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்காமல் தான் போகுது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈகிள் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள், பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.